பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பேரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தன. மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ராப் நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ராப் எங்களுக்கு தெரியும், இந்த வழியில தான் நிறைய ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம இப்படியே போலாம். என்ன சொல்ற, நம்ம டிராகன் ஐஸ் சொன்ன ரூட்லயே போலாம், அதான் சரியா இருக்கும். ஆச்சோ, பச்சையனும் அந்த ஃப்ளேமும் வராங்க. பேசிட்டு இருக்க நேரம் அவங்க வந்துட்டானுங்க. வாங்க இப்படி போயிடலாம், வாங்க வாங்க. அது அங்க இருக்காங்க. கைய கால வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவங்க அந்த புகைக்குள்ளதான் ஓடி இருக்காங்க. பயணிகள் கவனிக்கவும், எல்லாரும் சீட் பெல்ட போட்டுக்கோங்க, சேஃபா உட்காருங்க. நீ சொல்றத கேக்கணுமா என்ன? எனக்கு தெரியும். அப்படி இன்னொரு காலை தூக்கி போட்டு சூப்பரா இருக்கும் பாரு. எங்க இருக்குது இன்னொரு காலை? இதோ இருக்குதா? இதுக்குள்ளதான் போயிருக்காங்களா? அடுத்த முறை நான் நடந்தே வந்துக்கிறேன், அதான் பாதுகாப்பா இருக்கும். அவசரப்படாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. இப்ப பாருங்க, அந்த பக்கம் போலாம். ஏன்னா நான் ஒரு மேக்னெட். எனக்கு பயமா இருக்கு, எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியல. டார்ச் இருந்தா தான் உள்ள வருவேன். நெருப்பு கிட்ட நெருப்பு கேட்ட கதையா இருக்கு. வா உள்ள போலாம். ரொம்ப அவசரப்பட்டுட்டோம். முதல்ல நாம ஜெனரல் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். இந்த குகை ரொம்ப அழகா இருக்கு. நம்ம விளையாடுத்தனமா இருக்க கூடாது, நமக்குன்னு குறிக்கோள்கள் இருக்கு. நாம முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். அங்க பாருங்களே கொஞ்சம். இதானே நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நம்ம அடுத்த சக்தியை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்தணும். ஆமா, எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா இது? இங்க வழி இல்ல, சுத்தம். இன்னும் எவ்வளவு தூரத்தை அப்படியே போயிட்டு இருக்கிறது? இந்த பக்கமும் வழி இல்ல. நீ மேலும் மேலும் என்னுடைய
ராஜ்யத்தில் பல அரிய கண்ணாடி தாவரங்களையும் நமக்கு டிராகனை காட்டின இன்னொரு எலிமெண்ட் இவளா இருப்பாளோ? பார்த்தால தெரியல, அவகிட்ட நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், இவளே தான். அப்ப நான் அப்படி இல்லையா? இல்ல, நீ ஒரு சக்தி வாய்ந்தவன். என்னுடைய வலிமை இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இத பாத்தியா? பார்த்தம் பார்த்த அந்த இடமே ரொம்ப சொல்லி சொல்லிக்குது. என்னுடைய கலை பொக்கிஷத்தை நான் சொல்லிட்டேன். இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு அற்புத கை விளக்க இத உங்க கையில நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. இதைதான் எதிர்பார்த்தேன். முதல்ல இத நான் உனக்கு போடுறேன். சரி, நீ போலாம். நான் எந்த தப்பு பண்ணலங்க சார், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் ரெயின்டிராப்பையும் அவன் நண்பர்களையும் கண்டுபிடிச்சேன். வெல்டன் லைமோ. நீ மட்டும் எப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கிற? நீ தான நிலத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க. முடிஞ்சது, இப்ப எங்களை மன்னிச்சிட்டீங்களா? இதுவும் போயிடுச்சா? நீ எங்க போன? சரி, இப்போ நீ என்ன பண்றனா? அது நீங்க முதல்ல டீ சாப்பிடுங்க, நான் அதை கிளீன் பண்றேன். அதுதான் சொல்ல வந்தேன், சுத்தமா கிளீன் பண்ணு. என்னோட சரித்திரத்துல இது வரைக்கும் ஒரு கண்ணாடி கூட இந்த இடத்துல உடைஞ்சிருது இல்ல தெரியுமா? உங்களாலதான் முதல் தடவை உடைஞ்சிருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நான் தான் ரெயின்டிராப். இது சப்பானிச்சி சாலியன். அப்புறம் இது நீ ரொம்ப சோக்கா இருக்கிறப்பா. அது காமெடி பீஸ் விட்டுதுலுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க யாருங்கிறதுதான். ஒரு சிறந்த ராணி. ஓ, நீங்க தான் ராணியா? பாத்தியா, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆமா, என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்க ஒரு முக்கியமான ராணியா இருக்கலாம், ஆனா நாங்க உங்களை எப்படி கூப்பிடுவோம்னா ஏர் எலிமெண்ட்னு தான். என்னது? அப்படின்னா மண்ணா? ஓ, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஒரு காலத்துல தீய சக்தியும் டிராகனும் போரிட்டாங்க. அந்த போர்ல டிராகன் அஞ்சு சக்தியா பிரிஞ்சது. எப்படியோ பிரிட்டோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. போய் அந்த சக்திகளை கண்டுபிடிக்காம இங்க என்ன பண்றீங்க? பலவிதமான சக்திகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதோ இது மாதிரி. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இனிமே நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்தாளிங்க. அப்ப வாங்க, நம்ம புதிரை தேடி போலாம். என்னது புதிரா? மகாராணி அந்த அடையாளத்தை தான் தேடி வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வேணா அவங்களை கூட்டிட்டு போய் அந்த அடையாளத்தை காட்டவா? ஆமா, அந்த அடையாளத்தோட விளக்கம் இது வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கு அது தெரியுதான்னு பாப்போம். நாங்க போய் பாக்குறோம். ஒருவேளை அது கூட எங்களுடைய ஆராய்ச்சிக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? எனக்கு அங்க பாருங்க, நம்ம தேடி வந்த அடையாளம் அங்கதான் இருக்கு. நில்லு, அங்க போகாத, அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ தொந்தரவு பண்ணுவ? நான் வந்து ரெயின்டிராப். அந்த பாம்ப மகாராணியை தவிர யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. சூப்பரா பண்ணப்பா. அதால மூச்சு விட முடியல. நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், டிராகன் அடையாளம் தான் வேணும். நீங்க கேட்டது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். யாருமே வரல, என்ன பண்றது? அவங்களை ஏன் ஆளுன்னு கூப்பிடு. இவங்க எல்லாரையும் உருவாக்குனது நான் என் சொந்த முயற்சி இல்ல. எனக்கு மட்டும்தான் அவங்க கீழ்படிவாங்க. நெல்லுங்க. ஓ கண்ணாடி தேவதையே, இந்த புதியவர்களுக்கு உன்னுடைய அருள் வேண்டும். உன்னை போற்றும் அடிமை கேட்கிறேன். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதை பத்தியும் பயப்படாம போகலாம். நீங்க என்னுடைய அறிவு கண்ணை திறந்துட்டீங்க.
என்ன சொல்றீங்க? நீங்களே எங்க கூட வரீங்களா? ஆமா, கண்டிப்பா வரேன். அங்க பாருங்க, நான் ரெடி. ரெடியா? இவ்ளோ சாமானை யார் பார்த்து வீடு வரதே? எங்களை தயவு செஞ்சு நீங்க மன்னிக்கணும். சத்தியமா எங்களால இதை தூக்கிட்டு வர முடியாது. ஆமா, நீங்க சொல்றது சரியான விஷயம் தான். அப்ப எனக்கு தேவையான துணிகளை மட்டும் நான் எடுத்துட்டு வரேன். லிண்டா, உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வர வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கணும். கருப்புற மாதிரி புரிஞ்சுக்கியே. ஓகே, நம்ம கிளம்பலாம். நாம சீக்கிரமா போய் டிராகனை கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு முஞ்ச தொங்க போற? நாங்க அவளை பத்திரமா பாத்துப்போம். அட்டா, பை பை. நில்லுங்க. உங்களை நிக்க சுழி காட்டால போட்டேன். ஒழுங்கா நின்னுடுங்க. என்ன மதிங்கடா? இதெல்லாம் உன்னோட தப்பு தான் பச்சையா? என்ன தப்பு? நீங்க எதை வச்சு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க? நான் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சதே கிடையாது. ஏ குரங்கா, பின்னாடி இருந்து தூக்காம ஓபி அடிச்சுட்டு வரியா? முன்னாடி வா. என்ன தேடி வந்துரும், அதுதான் உண்மை. ஒரே வெளிச்சமா இருக்கேன், நான் எப்படி வெளியே வருவேன்? ஏமா தாயே, உனக்கு அப்படி என்னது ப்ராப்ளம்? இங்க ஒரே வெளிச்சமா இருக்கு. என்னோட அரண்மனையை விட்டு நான் வெளியே வெளிச்சத்துக்கு வந்ததே கிடையாது. நாம டிராகனை கண்டுபிடிக்கணும்னா வெளியே வந்துதான் ஆகணும். அவங்கள தாக்குங்க, அவங்கள தாக்குங்க. குத்தி சுத்தி அடிக்கிறது எப்படி தெரியுமா? நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேன். முடியாது, 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 அட முடியாது. ஏய் ஏய் ஏய், அவன முடிங்களா வா. ஓ செத்தான்டா. ஹலோ, கொஞ்ச நேரம் நான் சொல்றது கேக்குறீங்களா? ஓ நிறுத்துங்க. நீ அதை கேட்டியா? அவனும் ஒரு எலிமெண்ட் தானா? இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? அவள போய் முடி சீக்கிரம். எல்லாரையும் அடிச்சு கண்டா பண்ணியாச்சு. அண்ணா ஃப்ளேமோ பாச்சி, நீ எங்க? ஹே ராணிய காணோம். ராமாதோ, இப்போதைக்கு என்கிட்ட ரெண்டு சக்திகள் கிடைச்சிருக்கு. நீ சாதிச்சிட்ட லைமோ. அப்போ நானு? ஏய், நீ கைய விடு. நான் சொன்னது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். தேவையில்லாம நீ எதுக்கு சேர்ற? அப்படின்னா என்கிட்ட எந்த ஒரு சக்தியுமே இல்லையா? இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து முதல்ல நான் அந்த கோல்டன் டிராகனை அழிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த உலகம் எனக்கு அடிமை ஆயிடும். உனக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய நான் கொடுப்பேன். என்ன, நீ நம்பலாம்? உண்மையாவா? நிச்சயமா. சரி, உன்கிட்ட என்ன சக்தி இருக்கு? உன்னால என்ன செய்ய முடியும்? இப்ப இத பாரு, நான் உட்கார இந்த சிம்மாசனத்துல எனக்கு பிடிச்ச ஆடம்பரமான கம்பளி நான் போட்டுக்குவேன். உன்கிட்ட அந்த அஞ்சு எலிமெண்டோட சக்தி என்ன இருக்குன்னு கேக்குறேன். நீங்க தேவையில்லாம வேற யாரையோ கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் முதல்ல வெளியே வாங்க. முதல்ல என்ன கூட்டிட்டு போக? இந்த இடத்துல காத்தே இல்ல. வெளிய போனா நல்ல காத்து வரும். அவங்க இருக்கிற மாதிரியே தெரியல. என்னது? அவங்களை குதிரை வண்டியில கடத்திட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த வண்டி இந்த பக்கம் தான் போயிருக்கணும். எப்படிமே அவளை கரெக்டா சொல்ற? கீழே எந்த தடையுமே இல்லையா? இந்த கல்லை வச்சு நான் எல்லா கதையும் சொல்லுவேன். சீக்கிரம் வாங்க. போ வரோம். சரி, ஓகே, உங்ககிட்ட இப்ப என்ன சக்திகள் இருக்குன்றத பாப்போம். நீ என் கூட வா. டார்கெட்டை எங்க வைக்கணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன். என்கிட்ட என்ன சக்தி இருக்குங்கறத நான் இப்ப தெரிஞ்சுக்க போறேன். நீங்க சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த கல்லை பயன்படுத்தி பூமி சக்தியை காட்டுங்க. ஓ, அது ரொம்ப ஈஸி. நான் ஒண்ணும் அதை தூக்கி போட சொல்லலையே. ஆமா, எதுக்காக என் மேல கள்ளத்துக்கு போட்ட?
நான் கல்ல எடுத்து அடிக்கல, நம்புங்க. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட இருக்கிற நில சக்திய தெரிஞ்சுக்க போறேன். நீ அந்த டார்கெட்ட சரியா குறிப்பார்த்து அடிக்கணும். என்னது, என்னவா நீங்க டார்கெட்ட வச்சிருக்கீங்க? நான் உன்னுடைய பாஸ், நான் சொல்றத நீ கேக்கணும். சரி, அந்த கல்ல நகத்து. ஓ, என்னுடைய பாசமான கல்லே, நான் சொல்ற மாதிரி அங்க நிக்கிற டார்கெட்ட நேரா போய் மோதி பாக்கலாம். ஏய், உன்னதா சொல்ற, சீக்கிரம் போ. போன்றல்ல, நான் சொன்ன நீ போக மாட்டியா? நீ என் கூட விளையாடுறியா? ஓ, சக்தியை பயன்படுத்து. நகந்து போ, இங்க இருந்து நகந்து போ. உனக்கு எஞ்சி கேக்குறேன், போ போ. அடாது போகுது, இப்ப நம்புறீங்களா? இல்ல, நீ உன்னுடைய மென்டல் பவரை தான் யூஸ் பண்ணனும். அத விட்டுட்டு இந்த கால்ல எட்டி உதைக்கிற வேலை எல்லாம் வெச்சுக்க கூடாது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ அந்த கல்ல நகத்த வேண்டியதே இல்ல. உன்ன நகத்துன்னு சொன்னா நீ காலால உதைப்ப. ஆனா இந்த முறை நீ கல்ல நகத்த வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க அதை நகத்துறோம். உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி சரியா அந்த கல்ல அவ மேல விழ வைக்கணும். என்ன, சரியா? என்னாச்சு? உனக்கு ஏதாவது கல் விழுந்த சத்தம் கேட்டதா? எனக்கு வெடி சத்தம் தான். சீக்கிரம் வாங்க, நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட நீ போய் சொல்லுவ? நான் போய் சொல்லல, இந்த சக்திகளை பயன்படுத்த நான் முயற்சி பண்றேன். நான் உண்மையாவே முயற்சி தான் பண்றேன். நீ பண்ண முயற்சி தான் தெரியுமே எங்களுக்கு. ஆமா, நான் என்ன தப்பு பண்ணா? நீ கண்டிப்பா உன் சக்தியை காட்டி தான் ஆகணும். பச்சையா, அந்த சேரை எடுத்துட்டு வா, நான் இங்க உட்கார்ந்து பொறுமையா பாத்துட்டு தான் போவேன். கொஞ்சம் இப்ப முடியாது, நல்ல மழை பெய்யுது. வாங்க, எல்லாரும் திரும்ப கோட்டைக்கு போயிரலாம். ஓ, மழை பெய்யுது, என் தலையெல்லாம் நனையுது, என் ஹேர் ஸ்டைல மாறிடு. நான் உள்ள போறேன். அவ அந்த பக்கமா போறா, அவளை போய் பிடிங்க. www.teamworldchannel.com. ஆ, லிண்டா மகாராணி இந்த பக்கமா போங்க. ஹே ஹே, இங்க வா. ஏய், இங்க இருக்கேன்னு சொல்றல்ல, வா. அடி, எப்படி இருக்கே? ரெயின்ட்ராப், அங்க பாரு. என்ன, நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி மகாராணி. வாவ், என்னோட நில சக்தி ரொம்ப நல்லதே வேலை செய்யுது. இந்த பக்கம் வாங்க, சீக்கிரம் வாங்க மகாராணி. உங்க சக்தியை பயன்படுத்தி குகையை மூடுங்க. சரி ராணி, அவங்க கிட்ட வந்துட்டாங்க. நான் முயற்சி பண்றேன், ஆனா அது வேலை செய்யல. ஒரு வேளை உங்களுக்கு 12 வயசானதால இவங்களால சக்தியை வெளிப்படுத்த முடியலையோ? அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு இப்போ 300 வயசாச்சு. என்னது, சூரிய ஒளி படாம இருக்கிறதுனால தான் இவ்வளவு அழகா இருக்கேன். ஏய், அப்ப இது கேள்வி பா. எங்க நாங்க தேடி வந்தது 12 வயசு பொண்ணு, தெரியுமா? இப்படி யோசிச்சு பாரு, நாம தேடி வந்த சக்தி உங்ககிட்ட இல்ல. இல்ல, நானும் ஒரு சக்தி தான், என்ன நம்புங்க. படி, அழுவாதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்ல. இப்ப பாரு. வேற வழியே இல்ல, உங்ககிட்ட நம்ம சண்டை போட்டு. இங்க பாருங்க, என்ன இவ்வளவு சீக்கிரமா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நாங்க சண்டை பண்ணலாமா? இது பார்ட்டி டைம். ஓ, ஐயா, என்கிட்ட பார்ட்டி போற Dress இருக்க, போட்டுட்டு வரவா? நான் சொன்னது அந்த பார்ட்டி இல்ல பாட்டி, சண்டை. சரி, உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குன்றத நீங்க காட்டுங்க. எங்க போனா?
தடையும் நான் சொதப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இந்த குழப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பிரிஞ்சிடலாம் வாங்க. போய் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் புடிங்க. ஆமா, யார் இவங்களை முதல்ல புடிக்க போறீங்க? சீக்கிரமா என் பின்னாடி வாங்க. நீங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க, யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இத பாரு பூ, நீ என்னதான் நினைச்சாலும் நீ நினைக்கிற காரியம் நடக்காது. ஓ அப்படியா? நான் இப்ப 4 எலிமெண்ட்ஸ கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இன்னும் 1 எலிமெண்ட்ஸ் இருந்தா நான் அந்த டிராகன் சக்திய அழிச்சிடுவேன். இது நிறைவேறும், நிறைவேத்திய தீருவேன். அந்த வேலைக்கார பொண்ண முதல்ல அனுப்பிடுங்க, அவ நமக்கு தேவைப்பட மாட்டான். மத்த எல்லாரையும் என்னோட கோட்டைக்கு கூட்டிட்டு வாங்க. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு, இத நான் எடுத்துட்டு போக போறேன். ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, இதெல்லாம் என்னோட கோட்டைக்கு வேணும். நினைக்கிறேன் இந்த ராணி இப்ப நமக்கு தேவையில்ல, முதல்ல அவளை போய் பிடிச்சிட்டு வாங்க. எனக்கு உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா ஓடி போயிடுங்க. இத்தனை வருஷம் தேவையில்லாம நான் உன்னை துன்பப்படுத்திட்டேன். உன்கிட்ட இந்த சக்தி இருந்தோ நீ என்கிட்ட வெளிப்படுத்தவே இல்ல. நீ என் கூட இருந்ததை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மகாராணி, சரி நீ இங்க இருந்து போலாம். நான் இன்னும் 42,087 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பேன். அதுக்குள்ள நான் உன்னை கண்டிப்பா சந்திப்பேன். நான் இந்த ஆராய்ச்சி முடிஞ்சு கண்டிப்பா திரும்பி வந்துடுறேன் மகாராணி. சரி பரவாயில்ல, உன்னால இந்த உலகத்துக்கு நன்மை ஏற்படும் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. வெற்றியோடு வா. இத்தனை வருஷமா இந்த சக்தி என்கிட்ட இருக்குன்னு தெரியவே தெரியாது. இது ஒரு அபூர்வமான சக்தி. அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல, கவலைப்படாத. ஆமா, நமக்கு இப்போ நிலசக்தியும் கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம். ஏய் நில்லு, நானும் வரேன். உண்மையிலேயே சொல்றமா, உன்னை பார்த்து நான் அபிஷ்டம் ஒக்கிட்டேன்.